ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரிஜினல் ஷீல்டு. இப்போ வரதுல 98% பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே கிடையாது. இப்போ கையை இப்படி வச்சுக்கோங்க, டேங்க் மேலே இருக்குல்ல, இது நல்லா தடவுங்க. ரொம்ப பவராகவும் இல்லை, அதுக்குன்னு பவர் குறைவாகவும் இல்லை. நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஆக்சிடென்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு 100% சொல்லுவேன். சப்போஸ் ஏதாவது நமக்கு தெரியாது சொன்னாங்க, நம்மளால மொக்க வாங்கியிருக்கேன், அதான் 90% சொல்கிறேன். அதனால் வண்டி அவுட்லுக்கு பார்த்தோம், மனுஷன் அவுட்லுக்கு பார்த்து எதுவும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எது எவன் என்ன பண்ணவும் தெரியாது. சிங்கிள் ஓனரில் இருக்குது, நீட்டாக இருக்குது வண்டி. வெல்கம் டு விண்டேஜ் ரைடர் மோட்டார் சைக்கிள்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி RX135. ஆமாங்க, என்னடா இவன் தண்ணி வீடியோ வரானு பார்க்காதீங்க. ஆமாங்க, நிறைய பேர் வந்து நான் ரொம்ப லென்த்தாக போடுறேண்ணா வீடியோ, ரொம்ப லேக் ஆகுதான், அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, வீடியோ ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னால் வீடியோ ஷார்ட் பண்ணி பேச முடியல, அதான் என்ன பண்ணிட்டேன், வீடியோவை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணால் எப்படி, ஒரு வண்டிக்கு ஒரு வீடியோ. உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றா போல் நான் கொஞ்சம் மாறிட்டேன், அதனால் நம்மளால் கண்டென்ட் குறைய முடியாது. டியூரேஷனை கட் பண்ணி போடுறேன், அவ்வளோதான். சரியா, இப்போது நம்ம பார்க்க போக இருக்கிறது வண்டி 2000 மாடலுங்க, RX135. சிங்கிள் ஓனர் வண்டிங்க, ஒரே ஓனர் வண்டி, ரொம்ப ரேரு கிடைக்கிறது, ஒரே ஓனர். இது மட்டும் ரேர் இல்லை, இன்னொன்று ரேரு, நான் வீடியோ போக போக சொல்கிறேன் பாருங்கள். எஃப்சி வந்து 2015 வரைக்கும் இருக்குது, ரெண்டு எஃப்சி பண்ணுற மாதிரி வருங்க. எப்படி உங்களுக்கு ஒரு 7 ரூபாய் 8 ரூபா எஃப்சிக்கு மட்டும் காஸ்ட் இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸ் இது, சரிங்களா, லைஃப் டைம் டேக்ஸ். நீங்கள் டேக்ஸ் கிடைத்தாலும் ஜஸ்ட் எஃப்சி மட்டும் பண்ண வேண்டியது தான். அப்படி பார்த்தா என்ன, ஒரு 6 ரூபாய் முடிச்சுருங்க, 6 ரூபாய் 7 ரூபாய் முடிச்சுருங்க, அதுக்கு வச்சுங்க. சரியா, இது ஒரு காசு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், அதை உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இது என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்கலாம், நான் வண்டி பார்த்தா ஆர்எக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஒரிஜினலாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் அந்த ஒரிஜினல் சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டேங்க்கும் இந்த சைட் ஷீல்டும் ஒரிஜினல், ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரிஜினல் ஷீல்டு. இப்போ வரதில் 98% பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே கிடையாது. எல்லாம் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட்டில் அது உடையும், என்ன பண்ணுறது, வேறு புதுசாக லோக்கலில் தான் என்ன 2 செட்டு இவ்வளோ 250 ரூபா அதை போட்டு பெயிண்ட் வச்சு மாட்டுறாங்க. பட் இது அப்படி, இது வந்து அப்படி கிடையாது. ஒரிஜினல் சைட் ஷீல்டு, ஒரிஜினல் டேங்க்கு. எப்படி வந்து ஒரிஜினல் டேங்க் கண்டுபிடிக்கிறது, இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கோங்க. நாளைக்கு வாங்க போகிறவங்களா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா, டேங்க்லாம் பார்க்க இப்படி தாங்க இருக்கும், டூப்ளிகேட் கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க, டேங்க் மேலே இருக்குல்ல, இது நல்லா தடவுங்க. தடவுனாக்கா ஒரு மோடு மாதிரி ஏறி இறங்கும், சரிங்களா. அப்படி மோடு மாதிரி ஏறி இறங்கிச்சுனாக்கா அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் டேங்க்கு. தகுட நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி சேர்த்து ஒட்டி இங்கே வெல்டு அடிப்பாங்க, அந்த வெல்டு தான் இங்கே தெரியும். கம்பெனி ஃபிட்டிங் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா. லோக்கலில் எப்பவுமே மேலே இங்கே வந்து மோடு மாதிரி வரும், அது வந்து ஒரிஜினல் டேங்க் கிடையாது, ஆஃப்டர் மார்க்கெட் டேங்க். ஆமாங்க, நீங்கள் நினைக்கலாம், சரிங்களா, ஏன்னா நிறைய வண்டியில் வந்து ஒரிஜினல் இருக்காது, சரிங்களா. யமஹா வந்து லைட் வெயிட் குவாலிட்டி, அது வந்து நீங்கள் அழகாக வச்சுட்டாக்கா உங்கள் லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் ஒரு அக்ரெசிவாக ஓட்டி ரேஷ் எவிங்லாம் பண்ணி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லாம் நொறுங்கிடும், சரிங்களா. அதனால் வந்து நிறைய வண்டியில் இருக்காது, ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஆக்சிடென்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தேய்மானமோ உடையவோ சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் உங்கள் இருக்கிற வண்டி, நிறைய வண்டி வந்து ஒரிஜினல் இருக்காது. மேபி டேங்க் இருக்கலாம், ஷீல்டு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நிறைய வண்டியில் ஒரிஜினல் இருக்காது, சரிங்களா. இந்த வண்டியில் இருக்கிறது ஒரிஜினல், இது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த வண்டியோட எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட்டு கூட ஒரிஜினல் தான் நான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுதுங்க, எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு ஒரு 90% இன்ஸ்டன்ட் அப்படி தான் சொல்லுது, நான் 100% சொல்லுவேன். சப்போஸ் ஏதாவது நமக்கு தெரியாத சொன்னாங்க, நம்ம தானே மொக்க வாங்கிறது, அதனால் 90% சொல்கிறேன். பட் இன்னும் ஒரிஜினல் கலர் மாதிரி தான் தெரியுது, ஆனால் டேங்கும் ஷீல்டும் ஒரிஜினல், கம்பெனியில் வந்தது ஒரிஜினல். இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் சொல்கிறதுக்கு, எனக்கு இதுதான் பெருசுங்க. நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் பாருங்கள், நான் போட்ட ஆர்எக்ஸில் இதை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன், சரியா, அவ்வளோதான். சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னொன்று, சிங்கிள் ஓனர் வண்டியும் கூட எஃப்சி மட்டும் தான் ட்ராபேக். இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஸ்லாப் நாக்ஸ் கேட்குது. ஓகே, இன்ஜினில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லாப்னஸ் இருக்குங்க, அது வந்து முக்கால்வாசி டூ ஸ்டோக் வந்து எல்லாத்தையும் இருக்கிறது தான், நாட் ஓன்லி ஆர்எக்ஸ், எல்லா டூ ஸ்டோக்லையும் இருக்கிறது தான், அது ஒன்றும் மேனேஜபிள் தான், இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் கிடையாது. இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 250 கிலோமீட்டர் ஓட்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு தம்பி வந்து கொடுத்தாரு, 250 கிலோமீட்டர் ஓட்டு வந்து கொடுத்தாரு. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. நம்ம வண்டி எதுக்கு வாங்குகிறோம்,
உடனே வாங்குறோம், நல்லா ஒன்றிலே போதும்ல, அவ்வளோ தூரம் ஓடி வந்துருக்கணும், அப்போ வண்டி கண்டிஷன் நல்லா தானே அர்த்தம். சில வண்டி எல்லாரும் பல பல பலப்பலன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே இந்த அமைச்சிக்கிற தாண்டாது, நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி வண்டியில். எப்பா சில வண்டி வந்து இது போகமா நினைப்போம், அது இங்கேருந்து போயிருப்பாங்க 500 கிலோமீட்டர் ஓட்டின்னு போயிருப்பாங்க. அதனால் வண்டி அவுட்லுக்கு பார்த்தோம், மனுஷன் அவுட்லுக்கு பார்த்து எதுவும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, எது எவன் என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இது லைஃபுக்கும் சரி வண்டிக்கும் சரி நல்லாவே பொருந்தும். சரிங்க, இதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போடுறேன் பாருங்கள். இதோட காஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம் தெரியல, ஒரு ஜாஸ்தியை கோட் பண்ணி விற்கலாமா ஒரு ஆசை, பட்டு வாய் சொன்னாலும் மனசு ஒத்துழைக்கலாங்க. 55,000 அவர்தாங்க, 55,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. சரிங்களா, ஒரே ஒன்று வண்டி, எஃப்சி வந்து 2015. இவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி, எந்த ஒரு வெல்டும் கிட்ட எதுவும் நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன். வண்டி நல்லா இருக்குது, லைட்டாக ஸ்லாப்னஸாக இருக்குது, அதுவும் வந்து நோட்டிசபிள் இல்லை, நீங்கள் ஓட்டலாம். எல்லா வண்டியும் அப்படி தான் இருக்கும், நீங்கள் நிம்மதியாக ஓட்டுங்க. இது வந்து E4 போருங்க, இது E4 போரு, அவள் தான் RX135 தான் எல்லாமே இருக்குது இல்லை. சரிங்க, வண்டி டெஸ்ட்டாக போயிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி பார்க்கணும்னா நம்மளோட வீடியோ லிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய வண்டிங்க இருக்கும், பார்த்து உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நீங்கள் வந்துவிட்டால் நாளைக்கே வந்துடுங்க. நாளைக்கு வந்து நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு வந்துடுங்க, வண்டி வேணும் உங்களுக்கு தேவையான வண்டி அது திருப்பி போயிட்டே இருங்க. ஓகேங்க, பாய். வண்டி வந்து ரொம்ப பவராகவும் இல்லை, அதுக்குன்னு பவர் குறைவாகவும் இல்லை, அந்த ஒரு லீனாக இருக்குது, அந்த ஒரு கரெக்டான பேஸ் இருக்குது பவர். பிரேக்லாம் சும்மா நறுக்கு நறுக்கணும் இது. வண்டி நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப பரவாயில்லாம் கிடையாதுங்க, நீட்டாக இருக்குது, ஒரு மிட் ரேஞ்சில் நல்லா இருக்குது பவர். இங்கே ஓனரில் இருக்குது, நீட்டாக இருக்குது வண்டி. சரிங்க நண்பர்களே, சந்திப்போம், நன்றி, வணக்கம். போலியா?